ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரம்புட்டான் பழத்தோடைய அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ரம்புட்டான் பழம் பார்த்திங்கன்னா பொதுவாகவே இதில் பல வகையான வைட்டமின்கள், தாதுக்கள், பல நல்ல நல்ல உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே இந்த பழத்தில் கிடைக்குது. இந்தோனேஷியா, மலேசியா, தெற்கு தாய்லாந்து, மலாய் தீவுகளில் இந்த ரம்புட்டான் பழம் உருவாகி இருந்தாலும் இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு மாதிரி தென் மாநிலங்களிலும் சில பகுதிகளில் இந்த ரம்புட்டான் பழம் பார்த்திங்கன்னா கிடைக்குது. இந்த ரம்புட்டான் பழமில் ஏகப்பட்ட வகைகளில் இருக்குது. அதுலேயும் 22 வகையான ரம்புட்டான் பழம் வந்துட்டு இந்தோனேஷியாவில் மட்டும்தான் பார்க்க முடியுமா. ரம்புட்டான் பழம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் உருவாகி, அது பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பச்சை நிறத்தில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா முதிர்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறமா சிவப்பு இல்லைன்னா மஞ்சள் நிறமாக மாறுது. அதுக்கப்புறமா இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியான ஒரு பழமாக மாறுது. பொட்டாசியம், ப்ராஸ்பரஸ், மெக்னீஷியம், இரும்பு சத்து, இந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே ரம்புட்டான் பழத்தில் அடங்கியிருக்கு. இந்த பழத்தில் வந்துட்டு ரொம்பவே பயன் தரக்கூடிய பல ஆரோக்கிய நன்மைகளும் இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா செரிமானத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும், எலும்புகளுக்கு ஒரு நல்ல வலுவை கொடுக்கும், சருமத்திற்கு தோற்றத்தை பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி எடை இழப்பு, நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த பழம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பழத்தில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி சத்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை நல்லா சீராக இயங்க வைக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். வைட்டமின் சி சத்து பார்த்திங்கன்னா எல்லா உடல் திசுக்களுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே அவசியமான ஒன்று. அதே மாதிரி ரம்புட்டான் பழத்தில் உள்ள சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் ஏற்றம் பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்குது. இது வந்துட்டு நச்சு உருவாகிறதையும் தடுக்குது. தீங்கு உருவாக்கக்கூடிய நச்சு பொருட்கள் உடலில் சேர்ந்தால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த ஜலதோஷம், சளி, காய்ச்சல், ஆஸ்துமா மாதிரி நோய்களை தூண்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஜலதோஷம், சளி, காய்ச்சல் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரம்புட்டான் பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும். நச்சுக்களை வெளியேற்றி இந்த சளி, இருமல் இதையெல்லாம் வரவிடாமல் உங்கள் உடம்பை நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒன்று, புற்றுநோய். இது பார்த்திங்கன்னா புற்றுநோயை எதிர்த்து போராடக்கூடிய பண்புகள் இந்த பழத்துக்கு அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி எலும்பு பலவீனமாக இருக்கிறவங்களுக்கும் இந்த பழம் ரொம்பவே நல்லது. எலும்பு தேய்மானம், எலும்புகளில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த ரம்புட்டான் பழத்தை டெய்லியும் சாப்பிட்டு வந்தாலே போதும், எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பல பழங்கள் மாதிரியே ரம்புட்டானும் வந்துட்டு இதய நோய்களுக்கு ரொம்பவே நல்லது. உங்களுக்கு இதய நோய்கள் இருந்தாலும் கூட இந்த ரம்புட்டான் பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பக்கவாதம் மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுற அபாயத்தை வந்துட்டு குறைக்குது. ரம்புட்டான் பழம் சாப்பிட்டா சீக்கிரமாக ஜீரணமாயிடும். இதில் அதிகமான நீர்ச்சத்து இருக்கிறதுனால இந்த பழத்தை நீங்கள் அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா நீரிழப்பு நோய் வந்துட்டு தடுக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரம்புட்டான் பழத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா கிட்னி. கிட்னியை வந்துட்டு நல்லா ஆரோக்கியமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு பழம் இது. ஸோ கிட்னியில் நல்லா ஸ்ட்ரென்த்தாக எந்த ஒரு பிரச்சனைகளும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரம்புட்டான் பழத்தை சாப்பிட்டாலே போதும். கிட்னிக்கு சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளையுமே வரவிடாமல் தடுக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா எனர்ஜி. நம்ம உடம்புக்கு எனர்ஜி ரொம்பவே முக்கியமான ஒன்று இல்லையா. நீங்கள் ரொம்ப சோம்பேறியாக உணர்றீங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே சோர்வாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ரொம்பவே வந்துட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாகி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் இந்த பழத்தை சாப்பிட்டாலே போதும். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜியும் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரம்புட்டான் பழத்தில் ஏகப்பட்ட ஆரோக்கியமான
விதமான நன்மைகள் இருக்கு. சொல்ல போனா மாதுளை பழம் மாதிரியே தான். பட் மாதுளை பழம் பார்த்தீங்கன்னா ரத்தத்திற்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் இந்த பழம் பார்த்தீங்கன்னா இதயத்திற்கு, கிட்னிக்கு, நம்மளுடைய செரிமான பிரச்சனைகளை உருவாக்குறத தடுக்கிறதுக்குன்னு இந்த எல்லா சொல்யூஷனுக்குமே ஒரு நல்ல மெடிசன் மாதிரின்னு சொல்லலாம். ரம்புட்டான் பழம் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ரொம்பவே நல்லது. அதே மாதிரி நம்மளுடைய உதடு ரொம்பவே ட்ரையாக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். உங்கள் உதட்டில் இருக்கக்கூடிய ட்ரைனஸை உருவாக்குறத தடுக்குது. இயற்கையாகவே பார்த்திங்கன்னா உதடை சிவப்பாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி முடி, முடி ரொம்ப டேமேஜாக இருக்குது, முடியோடைய கீழ் பகுதிகளில் பார்க்குறதுக்கே ரொம்பவே அசிங்கமாக இருக்குது, ரொம்ப வெடிச்சு போன மாதிரி இருக்குது அப்படின்னு ரொம்பவே கவலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பழம் வந்துட்டு ஒரு வரப்பிரசாதம் மாதிரின்னு சொல்லலாம். நீங்கள் டெய்லியும் இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும். ஒருவேளை உங்களால் இந்த பழத்தை டெய்லியும் சாப்பிட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாரத்தில் 2 இல்லைனா 3 நாட்கள் நீங்கள் சாப்பிட்டு வந்தாலே போதும், முடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரவிடாமல் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி ரத்த சோகை பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பழத்தை தினமும் வந்துட்டு சாப்பிடலாம். ஏன் பார்த்தீங்கன்னா இதில் அயன் சத்து அதிக அளவில் இருக்கு, ரத்த சோகை பிரச்சனையும் வரவிடாமல் பார்த்துக்கும். அதே மாதிரி இந்த கண் பிரச்சனைகளுக்கும் ரொம்பவே நல்லது. நீங்கள் கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு கண்ணில் அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது, நிறைய வந்துட்டு சூடாக இருக்கு, கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எரிச்சல் எடுக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த பழம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது. கண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஒரு ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, இந்த மீன்லாம் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கேரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ரம்புட்டான் பழமும். ஸோ ரம்புட்டான் பழத்தை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வந்தாலே போதும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உடல் உறுப்புகளுக்குமே ரொம்பவே நல்லது. ஓகே வீவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரம்புட்டான் பழத்தோடைய ஒரு சில அற்புதமான ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்துருந்தோம். உங்களுக்கு ஏதாச்சும் வெளி உறுப்பு, அதாவது இந்த ஸ்கின் ஆகட்டும் இல்லை கண்ணாகட்டும், இதிலெல்லாம் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும், அதே மாதிரி உடலுடைய உள் உறுப்புகள் இந்த கிட்னி, ஹார்ட்டு, பிரெயின், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ரத்த சோகை பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த பழம் ரொம்பவே நல்லது. ஒரு நாளைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் ரம்புட்டான் பழத்தை சாப்பிட்டு வந்தாலே போதும். எனக்கு தெரிஞ்சவரை ரம்புட்டான் பழம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வாரத்தில் 2 நாள் இல்லைனா 3 நாட்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷன் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீரிழிவு நோயாளிகளுக்கு, டயாபெட்டிஸ் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு, இந்த டயாபெட்டிஸ் டைப் 1 டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பெஸ்டான ஒரு ஃப்ரூட்டும் கூட. இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டாலே போதும், நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்டாலும் கூட இந்த பழம் வந்துட்டு நல்லது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழத்தில் ஏகப்பட்ட ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.